ட்ரெயிலர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் எதிர்பார்த்தோம் நல்லா இருந்துச்சு, நல்லா நிறைய மாசின்லாம் பயரமாக இருந்துச்சு. மியூசிக் ஓரளவு நல்லா இருந்துச்சு ப்ரோ. எஸ்ஏஜூரியா என்ட்ரி நல்லா நல்லா இருந்துச்சு. சித்தார்த்தில் நிறையா கேரக்டர் நிறையா பண்ணியிருக்காரு போல், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதில் அப்படி நிறையா கிராஃபிக்ஸு நிறையா இந்த 2024 இந்த அதுக்கேற்ற மாதிரி நிறையா டெவலப் பண்ணி நிறையா பயமாக பண்ணியிருக்காங்க. ஒன்னுக்கு டூக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அதில் அப்படி டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது ப்ரோ. டிஃப்ரென்ஸு அதில் உள்ள மாரி ஒன்றுக்கு டூக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லா தாத்தா வராரு பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா ஒரு வைப்பு, நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. இதுவும் அப்படி இருக்குன்னு இந்த படத்தில் நிறையா மியூசிக், நிறையா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்ற ஒரு இது இருக்குது. கமல் கெட்டப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ. நிறைய கேரக்டர் போட்டிருக்காரு. சிக்ஸ் பேக்லாம் வச்சு லாங் ஹேர்லாம் வச்சுட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. ட்ரெய்லர் இவ்வளோ இருக்கும் நான் எதிர்பார்க்கல ப்ரோ. ஆனால் என்ன பயமாக தான் இருந்துச்சு ட்ரெய்லரு. நான் ரொம்ப படம் பார்க்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் உண்மையே இந்தியன் டூவும் சங்கர் மிரட்டியிருக்காரு ப்ரோ. ட்ரெய்லரு ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு ப்ரோ. அது மாதிரி ப்ரோ விஷுவல்ஸ்லாம் மிரட்டியிருக்காங்க ப்ரோ. சங்கர்னாலே கிராஃபிக்ஸ் தான் ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. முக்கியமாக எஸ்ஏ சூர்யா மிரட்டிட்டாரு ப்ரோ. என்ட்ரியே வேற லெவலாக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக மூவியில் எஸ்ஏ சூர்யாவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ. சித்தார்த் ரோல் வந்து ஒரு இன்னசென்ட்டான ரோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. சங்கர் மூவினாலே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. ஆனால் ஹைப் ரொம்ப ப்ரோ. கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. இப்போ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் ப்ரோ. முக்கியமாக அணி மியூசிக்கில் மிரட்டிருக்காரு ப்ரோ. தாத்தா வராரு சாங்லாம் சொல்லவே வார்த்தையில் ப்ரோ. அவ்வளோ ஹைப்பாக இருந்துச்சு ப்ரோ. ஆ நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்பயும் சங்கர் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தனியாக அந்த ஒன் வீலில் போகிற வெஹிக்கிள் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ்னால் என்ன சிஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்போ அவ்வளோ சிஜி கிடையாது. அப்பயும் பண்ணியிருந்தாங்க. அதோட இப்போ இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தோணுது. சித்தார்த்தோட நல்லா இருந்துச்சு பாட்டு. நான் பாட்டை கேட்டு சரியாக இருக்காதுன்னு நினச்சேன் படத்துக்கு. இந்தியன் டூக்கு எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நல்லா கண்டிப்பாக படம் ஹிட் ஆயிருன்னு நினைக்கிறேன்.